फ्रेंड्स वेलकम टू सिपी मीडिया எங்க வீட்டு ஸ்பெஷல் சமையல்ல இன்னைக்கு நாம பார்க்க வந்திருக்கவங்க அனிதா வாங்க அவங்க வீட்டு ஸ்பெஷல் என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறாங்கன்னு பார்க்கலாம் நாங்க ஃப்ரெண்டிடா நட்பாலே லைஃப் ஆச்ச ட்ரெண்டிடா ஓகே இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்பெஷல் சமையல்ல நமக்கு என்ன டிஷ் பண்றாங்கன்னு பாப்போம் ஆக்சுவலா எனக்கு அந்த செட்டிநாட் ஐட்டम्स மேல கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் ஜாஸ்தி நல்ல காரசாரமா நல்லா இருக்கும்ல அதனால நான் வெஜ் ஸ்பைசியான காரைக்குடி செட்டிநாடு டிஷ் ஒன்னு பண்ண போறேன் ஓகே நான் ஒரு ஆக்சன் காட்ட நீ கண்டுபிடி என்னன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லுங்க நான் கண்டுபிடிக்கிறேன் என்னமோ வருத்திங்கன்னு தெரியுது எதை வருத்திங்கன்னு தெரியல ஃபேமஸ் சாங் ஓகேவா ஏதோ ஹீரோ ஹீரோயின் சொல்லுங்க ஹீரோ கிடையாது only ஹீரோயின் ஹீரோயின் செட்டிநாடு வறுத்து வச்சிருக்க ஆமா சரக்கு வச்சிருக்க இறக்கி வச்சிருக்க வறுத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்க ஓகேம்னா நான் உனக்கு சொன்ன மாதிரி ஸ்பைசியான காரைக்குடி நாட்டுக்கோழி மசாலா இன்னைக்கு நான் பண்ணி கட்ட போறேன் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் இதோ வச்சிருக்கேன் இது வந்து நாட்டுக்கோழி கழுவி ஒரு 1/2 kg எடுத்துர்க்கேன் இது வந்து சால்ட்டும் மஞ்சள் தூளும் போட்டு கொஞ்சம் கலரி வச்சிருக்கேன் கொஞ்சம் ஸ்மெல் போறதுக்காக தாளிக்கிறதுக்கு வந்து நான் பட்டை லவங்கம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் அதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் நான் தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா பிச்சி போட்டுருவேன் அதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் அதை பொடியா நறுக்கிடுவேன் நான் வந்து வதக்கும்போது அதுக்கு அப்புறம் தக்காளி ஸோ வதக்கிறதுக்கு தேவையான ஐட்டம் வந்து இதுதான் நான் வந்து இந்த மசாலாவை அரைச்சி அதில் சேப்பேன் லாஸ்ட்ல இது வந்து ஸ்பெஷல் செட்டிநாடு மசாலாக்குரிய ஐட்டம் இதெல்லாம் இதுக்கு வந்து பெருஞ்சீரகம் மிளகு ஜீரகம் இது வந்து மல்லி விதை அப்புறம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பட்டை லவங்கம் தேங்காய் இதை வந்து ஆயில் ஊற்றாமல் ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு நான் இதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நான் லாஸ்டில் சேர்ப்பேன் யூஸ்வலாக எம்னா இது இந்த நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் நான் குக்கரில் ஒரு சவுண்டில் தான் ரெண்டு சவுண்ட் வச்சு எடுத்துருவேன் ஸோ அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் நறுக்கின சின்ன வெங்காயம் தக்காளி சோ நல்லா காஞ்சிடுச்சு யூசுவலா இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் இது கொஞ்சம் ஸ்லோவா சோ நமக்கு அது பொறுமையா பார்க்க ஸ்லோ குக்கிங்னால தான் இது வந்து ஹெல்தி அண்ட் ஆல்சோ நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி நீங்க பாத்தீங்கன்னா இங்க நல்ல ஃப்ரெஷ் ஃபார்ம்ஸ்ல நிறைய இடத்துல கிடைக்குது எப்படி மஞ்சட்டிலாம் வந்து வச்சிருக்கீங்க நல்லா கிடைக்குது யா மஞ்சட்டிலாம் நிறைய தமிழ் கடைங்க இருக்கு நம்ம ஊர்ல யூஸ் பண்றாங்களா தெரியல நம்ம ஆனா இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு சில இதுக்கு லைக் மீன் குழம்பு அப்புறம் இந்த மாதிரி நான்வெஜ்க்கு இது எடுத்து வச்சிருக்கீங்க சோ என்ன காஞ்சிருச்சு சோ சொன்ன மாதிரி அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல் நல்லா வருது சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் பட்டை லவங்கம் பெருஞ்சீரகம் ஃபர்ஸ்ட் போட்டுக்கறேன் அதுக்கு அப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுருக்கேன் ஏன்னா இனிமேல் நான் மிளகா தூள் ஆட் பண்ண மாட்டேன் நான் ஸோ அந்த காஞ்ச மிளகாவோட ஃப்ளேவர் அந்த இது ஆல்சோ நம்ம கொஞ்சம் மிளகெல்லாம் அந்த மசாலாவில் அரைச்சிருக்கோம் இல்லையா ஸோ ஸோ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது நான் கொஞ்சம் அந்த ஆனியன்ஸ் போட்டுக்கேன் ஸோ வந்து அன்பா தீ ஆமல் ஸோ இது நல்ல ஒரு ஃப்ளேவர் வருதா உனக்கு வருதா அதனால வந்து ஸோ எல்லா வெங்காயம் தக்காளி மீதி இருக்கு இது கூட நான் எல்லாத்தையுமே போட்டுடுறேன் ஸோ போட்டு நல்லா வதக்க இந்த வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த இதுவும் ஓரளவுக்கு 1/2 குக் ஆயிடுச்சு பாருங்க இந்த கோழி ஒரு பாதி வந்துருச்சு நம்ம அப்படியே இதை வந்து இதில் சேர்த்துடலாம் மாதிரி இந்த சட்டிக்குள்ள இந்த கோழி வறுக்கிறதை பார்க்க நல்லா இருக்குல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு பார்க்கறதுக்கு
அப்பப்ப நம்ம ஊர் ஞாபகம் வரணும்னா இந்த மாதிரி சட்டி எடுத்து நம்ம நாட்டுக்கோழி பண்ணிடலாம் இதுல ஆட் பண்ணனும்னா இந்த மசாலால நல்லா கொஞ்சம் அப்படியே இருக்கணும் சோ கொஞ்ச நேரம் மூடி வெச்சிட்டு நம்ம போய் கறி அடிக்கலாம் நல்லா அந்த மசாலால நல்லா சிக்கன் ஊறிடுச்சு இப்ப நான் அந்த அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இத ஆட் பண்றேன் நான் என்ன சேர்த்திருக்கேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல முன்னாடி நல்ல மசாலால ஏறி ஃபுல்லா குக்க ஆயிடுச்சுனா லாஸ்ட்ல வந்து இந்த கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன் இத நான் கார்னிஷ்க்கு போட்டு ஆஃப் பண்ணிடுறேன் நீ உட்கார கொஞ்சம் ரைஸும் சிக்கனும் போட்டு நீ சாப்பிடுங்க ஓகே सूपर मरकाम सब्सक्राइब।